வழியே இல்லையா? அவங்க கால விழுந்து கேடுக்கிறேங்க, பிள்ளையில சீக்கிரம் அடிப்பீங்க, அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது ஐயா. உங்களை கையெடுத்து கும்பிடு கேடுக்கிறோம், அதுகளை நம்பிதான் எங்க குடும்பம் இருக்கு. வணக்கம் ஐயா. எங்கள் பிள்ளைகள்லாம் நேற்று 22ஆம் தேதி கடலுக்கு மீன் பிடிக்க போனவங்க, சாயங்காலம் மீன் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் என்ன முக்கியமான செய்தினா, நம்ம தம்பி மகேந்திரனும் ஆரிக்கணேசு ரெண்டு பேரும் ரொம்ப உடல்நிலையெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க, மனநிலையும் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க மருத்துவத்தில் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போனதில் மாத்திரம் வந்து சாப்பிட்றதுக்கான வசதிகள் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துடணும். எங்கள் 8 பிள்ளைகளும் அதுகளை நம்பி தான் நாங்கள் வாழ்வாதாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. ஒரு பொண்ணு ஊனமுற்ற பொண்ணு, அந்த குருவையான்ற ஊனமுற்ற பொண்ணு, அது ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது. என் வீட்டில் என் மருமக கிட்னி ப்ராப்ளம் உள்ள பிள்ளை, என் சின்ன மையனை வச்சு தான் நான் வாழ்வாதாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மோகன்ற பையனோட அம்மா உடம்பு நிலை சரியில்லாமல் ராமநாதர் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் இருக்கா, இன்னும் அவங்களுக்கு தெரியப்படுத்தலை. இந்த ராமர்ன்ற பையனுடைய சித்தி போய் பொண்ணு மருமக வரை இப்போ இறந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்கு இருந்து ஒன்றும் செய்ய முடியல. இந்த 2 பையன் தாங்க எச்சப்படுத்த பையனுங்க, கண்ணன் முனிஷ்ன்ற பையனை 2 பேர், இது 8 பேரும் போயிருக்காங்கன்னா அவங்கள நம்பி தான் எங்கள் குடும்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வாழ்வாதாரத்தை நல்லா எங்களை மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு எங்கள் பிள்ளைகளை நல்லபடியாக வீடு வந்து சேர்க்கணும். அவங்க உடல்நிலைக்கு நல்ல மருத்துவம் அமைச்சு அவங்களுக்கு கொடுத்து எங்களை அனுப்பிங்க ஐயா. உங்களை கையெடுத்து கும்பிடு கேடுக்கிறோம், அதுகளை நம்பி தான் எங்கள் குடும்பம் இருக்கு. வேற வழியே இல்லையா? அவங்க காலில் விழுந்து கேடுக்கிறேங்க, பிள்ளைகளை சீக்கிரம் அனுப்பிங்க, அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது ஐயா. ஒரு ஊனமுற்ற பிள்ளை 2 பொம்பளை பிள்ளைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் என் புருஷன் இல்லைன்னா என்னங்களால இருக்கவே முடியாது. யார் அவங்க ஒரு ஆள் தான் சம்பாரிச்சு கொடுக்குறவங்க. நான் ரொம்ப லோனுகளை வேற வாங்கிட்டோம். எங்கள் மச்சான் எல்லாரும் 2-3 பேர் கடலுக்கு போயிருக்கா, அவள் முடியாத எல்லாரையும் விடுவிக்க சொல்லுங்க உடனே. ஸ்கூலுக்கு அனுப்ப கூட எங்களால் காசு இல்லாமல் லீவ் எடுத்துருக்குது. இன்னைக்குலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி நேற்று 5 மணிக்கு போனாங்க. என் பேர் மஞ்சு.